Welcome student, class 12, physics, unit 4, example 4.11. The self-inductance of an air core solenoid is 4.8 millihenry. If its core is replaced by iron core, then its self-inductance becomes 1.8 henry. Find out the relative permeability of iron. Air core solenoid oda self-inductance vandhi enna kuduthirukkanga na 4.8 millihenry அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா millina 10 power minus 3 இதோட வேல்யூ வந்து 0.048 அப்படிங்கிறது மாறுது இதான் ஹென்ரின்னு கொடுக்குறாங்க இது வந்து ஏர் வந்து கோரா இருக்கும்போது இப்போ ஏரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அயனை கொண்டு போய் அயன் ராட கொண்டு போய் வெச்சான்னு சொன்னா இதோட செல்ஃப் இன்டக்டன்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படினு சொன்னா 1 point henry அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்போ ஏர் வந்து கோராக இருக்கும்போது இதோட வேல்யூ இப்படி இருக்குது அந்த அயன் ராடை உள்ளே கொண்டு வந்தோடனே செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து இதிலேருந்து இவ்வளவு அதிகமாகிடுது இப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் வந்து பெர்மிட்டிவிட்டி நம்ம படிச்சிருப்போம் இப்போ இந்த பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட் அப்படிங்கிறது இது வந்து கிவன் மீடியம் இது வந்து ஏர் ஆர் வேக்கம் அப்படின்னு சொல்கிறது இது கிவன் மீடியம் இது வந்து ஏர் ஆர் வேக்கம் அப்படிங்கிறது இப்போ மியூ ஆர் கொடுத்துருக்காங்க மியூ நாட்டு இருக்குது இப்போ மியூ வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மியூவை இந்த பக்கம் வச்சுட்டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னு வரும் இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர்டு ஏஎல் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்த எல் வந்து இந்த மியூ நாட் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மியூ கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என் ஸ்கொயர்டு ஏஎல் அப்படிங்கிறது இந்த மியூ வந்து இதுக்கு ஈக்குவல் அப்போ இந்த வந்து மியூ நாட் மியூஆர் என் ஸ்கொயர்டு ஏஎல்லுக்கு ஈக்குவல் அப்போ இதை வச்சு தான் நம்ம மியூஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அவன் டேட்டா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஏர் கொடுத்துருக்காங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அயன் ராடு வந்து கோராக இருக்கும்போது வேல்யூ கொடுத்து இப்போ மியூஆர் என்ன அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏர் கோரா இருந்துச்சுன்னு சொன்னால் மியூ நாட் என் ஸ்கொயர்டு ஏஎல் ஈக்குவல் டு 4.8 இன்ட்டு 10 power minus 3 ஹென்ரின்னு இருக்குது அதே அயன் ராடை நம்ம கூறாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் மியூ நாட் இன்ட்டு மியூஆர் என் ஸ்கொயர்டு ஏஎல் ஈக்குவல் டு 1.8 henry நமக்கு தேவை மியூஆர் அதனால் எல் அயான் அப்படிங்கிறத மேலே எழுதி எல் ஏர் அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்போ மியூ நாட் மியூஆர் என் ஸ்கொயர்டு ஏஎல் டிவைடட் பை மியூ நாட் என் ஸ்கொயர்டு ஏஎல் அப்படின்னு இதை எழுதி இதுக்கப்புறம் இதை எழுதுகிறோம் அப்போ இதில் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுது நமக்கு வந்து மியூஆர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அயன் வந்து எவ்வளோ இருக்குது 1.8 இருக்குது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏர் வந்து 4.8 இன்ட்டு 10 power minus 3 இதை ஹோல் நம்பராக மாற்றோம்னா 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணுறோம் அப்போ 18/48 அப்படின்னு வரும் இந்த 10 power minus 3 மேலே போகும்போது 10 power 3 வரும் இதை வந்து நம்ம 6th டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்போ 3/8 வரும் இதை வந்து 3 into 10 power 3 வந்து 3000 divided by 8 இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 375 அப்படிங்கிறது மியூஆர் நமக்கு கிடைக்கும் ஏர் இருக்கும்போது செல்ஃப் இண்டக்டன்ஸ் இவ்வளவு இருக்குது அயன் ராடை உள்ளே வச்சோடனே செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொடுத்து அதோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏர் இருக்கும்போது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா அப்போ ஒரு அயன் ராடை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நமக்கு மியூஆர் மட்டும் கிடைக்கும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்